அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது அஜ்மல் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஜும்மா தொழுகையில் இரண்டாவது ரக்காயத்தில் சேரும் பொழுது தொழுகை பூர்த்தி செய்ய கூடுதலாக ஒரு ரக்காயத்து மட்டும் தொழுக வேண்டுமா, இல்லை லுகர் மூன்று ரக்காயத்து தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஜும்மா தொழுகையை பொறுத்தளவுக்கு அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தியில் அவர் என்ன வருது அப்படின்னா, யார் ஜும்மா தொழுகையில் ஒரு ரக்காயத்தை அடைந்து விட்டாரோ அவர் ஜும்மாவே அடைந்து விட்டார், எனினும் தவறி போன அந்த ஒரு ரக்காயத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி நஸாயி தாரகுத்தினி பைஹகி இந்த ஹதீஸ் நூல்களில் ஆதாரப்பூர்வமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ரக்காயத்து அவருக்கு கிடைக்குமையானால் அவர் ஜும்மா கிடைத்து விட்டது. அந்த ஒரு ரக்காயத்து கிடைக்க வேண்டிய அளவு என்னென்னா, இமாம் இந்த ரெண்டாவது ரக்காயத்தில் கூட ருக்கு அடைகிறதுக்கு அந்த நேரத்தில் ருக்கு அடைந்திருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சு சேர்ந்துடணும், ருக்குவையும் தவறி விட்டாரையானால் அவர் லுகர் தான் தொழுக வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரக்காயத்து அடைஞ்சிட்டாங்கன்னா ஜும்மா அடைஞ்சிட்டாங்க, ஒரு ரக்காயத்தையும் அடையலை ரெண்டு ரக்காயத்துமே கிடைக்கல அப்படின்னா ஜும்மா கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ அவங்க தனியாக லுகர் தான் என்ன செய்யணும் தொழுதாக வேண்டும். ஒரு ரக்காயத்தை முடிஞ்சு ஒன்றாவது ரெண்டாவது ரக்காயத்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ருக்குவுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்து விடுவாரையானால் அல்லது ருக்கு விலையாவது வந்து சேர்ந்து விடுவாரையானால் அவருக்கு அந்த ஜும்மாவுடைய நன்மை கிடைச்சிடும், ஜும்மா கிடைச்சிடும். அந்த ரெண்டு ரக்காயத்தையும் தவறி விட்டார் அல்லது ருக்குவை தாண்டி வந்து சேர்ந்துட்டார் அப்படி என்று இருக்குமே ஆனால் அவர் தனியாக என்ன செய்யணும், லுகர் நாலு ரக்காயத்தான் தொழுதாக வேண்டும். ஜும்மா அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும்.